வெல்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி கில்லிங் டைம். இது ஒரு ஷார்ட் ஸ்டோரி. இதை எழுதினவர் யார் அப்படின்னா நசிபு. இவரோட ஃபுல் நேம் பார்த்திங்கன்னா நசிபு மான்குசி. நசிபு வந்து ஒரு கிரேட் ரைட்டர், ஒரு போயட், அதுக்கப்புறமா ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர், அதுக்கப்புறமா மியூசிஷியன். கில்லிங் டைம் அப்படின்னு நம்ம கேட்ட உடனே, அந்த டைட்டிலை கேட்டோடனே நம்மளுக்கு என்ன தோணும், அதாவது யாராவது ஒரு குறிப்பிட்ட நேரத்தை வந்து கில் பண்ணிட்டாங்க, அல்லது வந்து அந்த நேரம் வந்து ஒரு பர்சனை வந்து கில் பண்ணியிருக்கோம். அதாவது நம்ம ஸ்போர்ட்ஸில் இல்லை எதனாச்சும் இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஒரு செகண்ட் அப்படின்றதே பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கிரேட்டான ஒரு விஷயமா இருக்கும். இந்த மாதிரி யாருனாச்சும் ஒருத்தரை வந்து ஒரு லாஸ் பண்ணியிருப்பாங்களோ ஒரு குறிப்பிட்ட டைமில், இந்த மாதிரி நிறைய வந்து நம்மளுக்கு தோணும். ஆக்சுவலாக ஒரு லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட் அப்படின்னா நான் என்னோடய ஸ்டூடெண்ட்க்கு சொல்கிறது, ஒரு டாப்பிக்கு நம்ம வந்து கேட்ட உடனே அதுக்குள்ளே என்னென்ன எல்லாம் இருக்கும் அப்படின்றது தான் நம்ம வந்து ரியலைஸ் பண்ணணும். ஸோ இந்த கில்லிங் டைமை நம்ம என்ன வந்து நசிபு வந்து கரெக்டாக எழுதியிருக்காரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். கில்லிங் டைம், அதாவது டைம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இங்கே பார்த்திங்கன்னா மூணு கேரக்டர்ஸ் தான், யங் நரேட்டர், ஸ்ட்ரேஞ்சர், அதுக்கப்புறமா பியர்ட்மேன். யங் நரேட்டர் பார்த்திங்கன்னா அவர் தான் இந்த ஸ்டோரியை வந்து நரேட் பண்ணுறாரு. யங் நரேட்டர் வந்து ஒரு விஷயத்தை வந்து பார்க்குறாரு, அந்த இன்சிடெண்ட் நடந்ததை தான் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஒரு கஃபேயில் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வராரு. அவர் எப்படின்னா ஒரு 50 இயர்ஸ் இருக்கும். அவருக்கு வந்து கிரே கலர், அவரோட ஹேர் எல்லாம் பார்த்திங்கன்னா கிரே கலர் ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் அவரோட ஃபேஸ் எல்லாம் ரொம்ப ரிங்கிள்ஸாக இருக்குது. இவர் பார்த்திங்கன்னா அவர் உள்ளே என்ட்ரு ஆகும் போதே எப்படி என்ட்ரு ஆகுறாரு அப்படின்னா, அவர் வந்து ஒரு கிளாஸ் ஆஃப் பியருக்கு வந்து பே பண்ணிவிட்டு அவரோட ரைட் ஹேண்டில் வந்து ஒரு கிளாஸ் ஆஃப் பியர் எடுத்திருக்காரு அவர் ரைட் ஹேண்டில். அவரோட லெஃப்ட் ஹேண்டில் பார்த்திங்கன்னா கிரே கலர் கிளவுஸ் இருக்குது. அதுக்கப்புறமா இவர் வந்து போயிட்டுருக்கும்போது அங்கே தேடுறாரு அந்த கஃபேயில் வந்து எந்த டேபிளாச்சும் ஃப்ரீயாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்திங்கன்னா அங்கே எல்லாருமே ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்காங்க, அதுக்கப்புறமா ஃபுல்லாக ஸ்மோக் இருக்குது, அப்புறமா ஃபுல்லாக நாய்ஸ் அதிகமாக இருக்குது. அவர் வந்து ஒரு எம்டி டேபிளை வந்து சர்ச் பண்ணி உக்காந்துட்டார். அவர் உட்காந்தோடனே என்ன பண்ணுறாருன்னா, அவர் ப்ரௌன் கலர் கோட் வந்து போட்டிருக்காரு. அந்த ப்ரௌன் கலர் கோட்டை வந்து கலட்டி வச்சுட்டு அவரோட த்ரோட்டை வந்து கிளியர் பண்ணுறாரு. கிளியர் பண்ணிவிட்டு த்ரோட்டை கிளியர் பண்ணிவிட்டு அவரோட ஒரு கிளாஸ் ஆஃப் பியர், ஒரு கல்ப், இந்த சென்ஸ் கொஞ்சமாக சிப் பண்ணுறாரு. ஒரு சிப் பண்ணி முடித்ததுக்கப்புறமா அவரோட லெஃப்ட் ஹேண்டை பேக்கில் வந்து அவரோட மவுத்தை வந்து வைப் பண்ணுறாரு. ரைட் ஹேண்டில் பியர் வச்சுருக்காரு, லெஃப்ட் ஹேண்டில் வந்து அவரோட மவுத்தை வந்து, இந்த சென்ஸ் அவரோட மவுத்தை வந்து வைப் பண்ணுறாரு. அவரோட ஏஜ் அரௌண்ட் 50 இருக்கும். பார்த்திங்கன்னா இது வந்து இந்த கெஃபே எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு வெஸ்டர்னைஸ்டு செட்டிங்காக இருக்குது. இந்த யங் நரேட்டர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் வாட்ச் பண்ணிகிட்ருக்காரு. அவர் உள்ளே வராரு, எல்லா விஷயத்தையும் அவர் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காரு. அவர் அந்த டேபிளில் உட்காந்து, அந்த ஸ்ட்ரேஞ்சர் வந்து அந்த டேபிளில் உட்காந்துட்டு அவர் வந்து ஒரு ஏதோ திங்க் பண்ணிகிட்ருக்காரு. ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணுறாரு. திங்க் பண்ணிவிட்டு தலையை வந்து லைட்டாக நாட் பண்ணுறாரு, தலையை லைட்டாக ஷேக் பண்ணுறாரு. ஆமாம் ஆமாம் அப்படின்ற மாதிரி ஒரு தலையை வந்து நாட் பண்ணுறாரு. உடனே நம்ம யங் நரேட்டர் வந்து அவர் என்ன வந்து திங்க் பண்ணியிருப்பார் அப்படின்றத வந்து சொல்கிறாரு. அவருக்கு வந்து ஒரு வேறு ஃபேமிலியில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கலாம், அல்லது அவர் ஒர்க் பண்ணுற இடத்துல பாஸுக்கும் அவருக்கும் என்னாச்சும் ஒரு கிளாஷ் ஏற்பட்டிருக்கலாம், இல்லை ரொம்ப டீப்பான ஒரு ஃபீலிங்கில் அவர் இருக்கார், ஏதோ அவருக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதனால தான் அவர் திங்க் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாரு, தலையாட்டுறாரு. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் கில்லிங் ஹிஸ் ஓன் டைம், அவரோட டைமை வந்து அவர் என்ன பண்ணிகிட்ருக்காரு, கில் பண்ணிகிட்ருக்காரு, ஏதோ நினச்சிட்டு ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணிவிட்டு அவர் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த டைமை வந்து கில் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. மேபி ஏதாச்சும் ஒரு கிளாஷு, இல்லை வந்து ஏதோ டிவோர்ஸ் இஸ் நத்திங் பட் ஒரு அவர் பாஸுக்கும் அவருக்கும் ஏதோ சண்டை ஏற்பட்டு அந்த வேலையை விட்டு போகணும், அந்த மாதிரி எதனாச்சும் நடந்திருக்குமோ, அந்த மாதிரி நிறைய நம்ம யங் நரேட்டர் வந்து அவர் வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாரு. ஒருவேளை வந்து அவர் மனசுக்குள்ளற ஸ்ட்ரேஞ்சர் மனசுக்குள்ளே அதை நினச்சிட்டு அவர் தலையாட்டுறாரோ அப்படின்னு நினச்சிட்டு இவர் வந்து இங்கே நிறையா வந்து திங்க் பண்ணிகிட்ருக்காரு. அப்படி திங்க் பண்ணிகிட்ருக்கும் போது அவர் யங் நரேட்டரோட ஓன் இமேஜவே என்ன பார்க்குறாருன்னா, மிரரில் பார்க்குறாரு. அவர் ஓன் இமேஜை மிரரில் பார்த்துட்டு என்ன நினைக்கிறாருன்னா, அவர் வந்து அவரை பற்றி நினச்சிட்ருக்காரு, அவர் வந்து அவரோட ஓன் டைமை வந்து கில் பண்ணிகிட்ருக்காரு. ஐ எம் கில்லிங் மை ஓன் டைம், நான் வந்து என்னோடய கில்லிங் டைமை பண்ணிகிட்ருக்கேன், அவரை பற்றி நினச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மிரரை பார்த்து நினச்சிட்டே இருக்கும்போது அவருக்கு ஒரு சடனாக ஒரு ஃபீலிங், ஒருவேளை நம்மளையும் யாருனாச்சும் பார்த்துட்ருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்பி பார்த்தா, ரைட் சைடு லெஃப்ட் சைட்லாம் பார்த்தா லெஃப்ட் சைட்லேருந்து ஒரு பியர்ட் மேன், அதாவது ரொம்ப தாடி அதிகமாக வச்சுட்ருக்க ஒரு ஆள் பார்த்திங்கன்னா இவரை பார்த்துட்ருக்காங்க. யங் நரேட்டரை வந்து பார்த்துட்டே இருக்காங்க. யங் நரேட்டரை பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்தா அவர் ஒளிஞ்சு ஒளிஞ்சு பார்க்குறாராம்.
ஒளிஞ்சிருந்து ஒளிஞ்சிருந்து பார்க்குறாராம். யங் நரேட்டருக்கு வந்து அந்த பியர்ட் மேனை பார்த்தோன்னே இவரை எங்கேயோ நம்ம பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்காரு. அவரை ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி இருக்குது, ஒருவேளை டவுனில் பார்த்துருப்போமோ அந்த மாதிரிலாம் யங் நரேட்டர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா திங்க் பண்ணி பார்க்குறாரு. யங் நரேட்டர் வந்து திங்க் பண்ணி பார்த்துட்டே இருக்கும் போது அந்த பியர்ட்மேன் வந்து அவர் ரொம்ப அப்படியே கண்ணை சிமிட்டாமல் அவரவே பார்த்துட்ருக்காரு. இவருக்கு ஒரு பயம் ஆகிடுச்சு, என்னது நம்மளவே வாட்ச் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இவர் என்ன பண்ணார், யங் நரேட்டர் வந்து அகெயின் வந்து அந்த 50-year ஓல்ட் மேன், தட் இஸ் அ ஸ்ட்ரேஞ்சரை வந்து பார்த்துட்டே இருக்காரு. ஸ்ட்ரேஞ்சர் எப்படி இருக்கார் அப்படின்னா, அவர் வந்து ஃபுல்லாக ஸ்மோக் அதிகமாக இருக்குது. அவர் வந்து உட்காந்துட்ருக்காரு, அவர் கையில் இருக்கிற பியர் கிளாஸில் வந்து பாதி பியர் வந்து காலி, பாதி பியர் காலியான உடனே ஃபுல்லாக ஸ்மோக் அதிகமாகிட்டுருக்கு. அவர் அதுவும் உட்காந்து நல்லா திங்க் பண்ணிகிட்டே இருக்காரு. அவர் அங்கேயே உட்காந்து திங்க் பண்ணிகிட்டே இருக்காரு. அவர் வந்து யங் நரேட்டர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த ஃபுல் ஆஃப் ஸ்மோக்கில் ஒரு பர்சன் வந்து அமைதியாக உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு இவர் வந்து கம்பேர் பண்ணுறாரு. கில்கோமர் மவுண்டெயினில் வந்து ஒரு யோகி உட்காந்து எப்படி மெடிடேஷன் பண்ணிகிட்ருப்பாங்க, அந்த வந்து அந்த ஃபுல் ஆஃப் ஃபாக், அந்த பனி ஸ்மோக்கால் ஃபாகால் எப்படி வந்து ஒரு பர்சன் உட்காந்து மெடிடேஷன் பண்ணிகிட்ருப்பாரோ அந்த மாதிரி இந்த ஸ்ட்ரேஞ்சர் வந்து உட்காந்துட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவர் வந்து கம்பேர் பண்ணுறாரு. ஸோ கம்பேர் பண்ணி பார்த்துட்டே இருக்கும் போது சடன்னாக இவர் என்ன பண்ணார், லெஃப்ட் சைடு வந்து பார்க்குறாரு. அந்த பியர்ட்மேன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த பியர்ட்மேனும் என்ன பண்ணுறாங்க, ஸ்ட்ரேஞ்சரவே பார்க்குறாங்க. ஸோ பியர்ட்மேனும் அதுக்கப்புறமா வந்து யங் நரேட்டர் ரெண்டு பேருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வாட்சிங் த ஸ்ட்ரேஞ்சர். அந்த ஸ்ட்ரேஞ்சரை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸ்மோக் ஃபுல்லாகிடுச்சு, அந்த கெஃபே ஃபுல்லாக ட்ரிங்க் அதிகமாகிட்டு நாய்ஸ் அதிகமாகிட்டு ஸ்மோக்கும் ஃபுல்லாகிடுச்சு. அப்படி ஸ்மோக் ஃபுல்லாகிட்டு அந்த ஸ்மோக் ரெடியூஸ் ஆகும்போது பார்த்தா அந்த 50-year ஓல்ட் மேன் வந்து காணும், அந்த ஸ்ட்ரேஞ்சர் வந்து அங்கே காணும். உடனே நம்ம யங் நரேட்டர் வந்து கிட்ட போய் பார்க்குறாரு. அந்த டேபிளில் போய் பார்த்தா அந்த டேபிள் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்குது. அவர் முன்னாடி வந்து அந்த ஸ்ட்ரேஞ்சர் வரத்துக்கு முன்னாடி அந்த டேபிள் எப்படி இருந்ததோ அதே மாதிரி ரொம்ப சுத்தமாக எம்டி கிளாஸ், அப்புறமா ஒரு ஆஷ்ட்ரே மட்டும்தான் இருக்குது. அதுவும் அந்த ஆஷ்ட்ரே வந்து ரொம்ப எம்டியாக இருக்குது, ரொம்ப க்ளீனாக இருக்குது அந்த டேபிள். உடனே தான் தெரிய வந்தது யங் நரேட்டருக்கு வந்து, ஓ இது வந்து ஒரு ட்ரீம் போல், இவ்வளோ நேரம் எனக்கு வந்து ஒரு ட்ரீமாக தான் இருந்திருக்கு, நான் வேறு ஏதோ நினச்சிட்டு இருந்திருக்கேன். ஸோ ஐ கில்டு மை ஓன் டைம், நான் வேறு ஏதோ நினச்சிட்டு என்னோடய டைமவே நான் என்ன பண்ணியிருக்கேன், ஐ எம் கில்லிங் மை ஓன் டைம், இது ஒரு ட்ரீம் போல் அப்படின்னு சொல்லிட்டு யங் நரேட்டர் வந்து சொல்கிறாரு. ஸோ இதுதான் ஸ்டோரி வந்து எண்டாவது. ஸோ யங் நரேட்டரும் என்ன பண்ணியிருக்காரு, கில் ஹீஸ் ஓன் டைம், இது வந்து ஒரு இமேஜினேஷன், ஒரு ட்ரீம் மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ நசிபு வந்து ஒரு மேஜிக்கல் ரியலிசம் வந்து இங்கே கொடுத்துருக்காரு. நம்மளுக்கு போஸ்ட் கொலோனியல் டெக்னிக்ஸை வந்து இந்த ஷார்ட் ஸ்டோரி வந்து நம்மளுக்கு சொல்லுது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப மேஜிக் வந்து அதிகமாக இருக்குது. அதே மாதிரி சூப்பர் நேச்சுரல் எலமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஒரு யோகிக்கு அவங்க வந்து கம்பேர் பண்ணுறது, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய மேஜிக்கல் ரியலிசமை பற்றி அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு நசிபு. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அண்ட் தென் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய டிரான்ஸ்லேஷன் வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் டிரான்ஸ்லேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம்ஸ், உங்கள் அருமையான நேரத்தை வந்து எனக்காக செலவிட்டதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.